வெளியில வந்து உன்ன செஞ்சிருவேன். என்ன? பயப்படணும். வந்துட்டாங்க. சார் சார் வாங்க சார் வாங்க. நான் உங்களுக்கு அந்த சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கு ஹாஸ்பிடல்ல இருந்தே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஆமா அந்த பொண்ண புடிச்சு வச்சிருக்கதா சொன்னீங்களே. எங்க? சார் அது அந்த பொண்ணு தான் சார். ஆமா கூட யாரோ இருக்காங்க. சார் அவன் என்ன அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ண கடத்திட்டு போக வந்தான் சார். அதனால தான் அவனை உள்ள தள்ளி லாக் பண்ணிட்டேன். சார் வாங்க சார் வாங்க. கதவு தரங்க சார். கொஞ்சம் பாதுகாப்பாருங்க சார். தப்பிச்சிட்டு போறான். ரொம்ப மோசமானவன் சார். நீங்க கதவு தரங்க நாங்க பாத்துக்கிறோம். வாங்க. சார் இவதான் சார். அரஸ்ட் பண்ணுங்க சார். டேய் சுமாரா. சார் என் பேர் முரளி. இவ என் தங்கச்சி. இவங்க சொல்ற மாதிரி இவன் எந்த தப்பும் பண்ணல. எதிரா செய்யாத தப்பு என் தங்கச்சி கத்தியால குத்துனதா? அவங்க ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. வந்துட்டான் புதுசா ஒரு கதை சொல்றதுக்கு. டேய் சுமாரா. சார் இவன் போய் சொல்றான் சார். அனாவசியமா இவன் மேல பழி தூக்கி போடுறான். நல்லா விசாரிச்சு பாருங்க அப்ப தெரியும் உண்மை என்னன்னு. சார் உங்களை பார்த்ததும் இவன் நல்லவ மாதிரி பேசுறான் சார். இவன் தான் சார் என்ன அடிச்சு போட்டுட்டு இந்த பொண்ணை கடத்திட்டு போக பார்த்தான். டேய் யாரா கடத்திட்டு போக பார்த்தா? சார் இவன் தான் சார் இந்த பொண்ணை வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருந்தான். இவன் போன் பண்ணி சொன்னா கூட்டி போலான்னு வந்த பெருசா பேசுறான் சார். இல்ல சார் இவன் போய் சொல்றான் சார். இவன் யாரா போய் சொன்னான்? கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? உங்க பிரச்சனை எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. எங்க வேலையை செய்ய விடுறீங்களா? சம்பவம் நடந்தது எங்க சார்? இவ இங்க உட்கார்ந்திருந்தா சார். என் தங்கச்சி எதிரில் நின்னு பேசிக்கிட்டு இருந்தா சார். டப்புனு கத்தி எடுத்து அவ வயித்துல குத்திடா சார். இங்க பாருங்க சார் எவ்வளவு ரத்தம் கொட்டி இருக்கு பாருங்க சார். சுரேஷ் சார். சித்ரா இவங்க வண்டியில ஏத்துங்க. இருங்க மேடம். சார் இவங்க எந்த தப்பும் பண்ணல சார். விசாரிக்க தானே போறோம். அதுக்கு தானே கூட்டிட்டு போறோம். அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்துட்டோம்? இல்ல சார். பாருங்க சார் முகத்தை பாருங்க சார். இவன் சொல்ற மாதிரி பண்ணிருப்பாள சார். விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும் சார். அதுவும் இல்லாம இது வெறும் குடும்ப சண்டை. தீவிரவாதிங்க சண்டையோ ரவுடிங்க பிரச்சனையோ இல்ல. இதை நாங்க சாஃப்டா தான் ஹேண்டில் பண்ணுவோம். நீங்க பயப்பட தேவையில்லை. தப்பு பண்ணாங்கன்னு உறுதியா தெரியற வரைக்கும் நாங்க எங்க எல்லையை மீற மாட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீ எதுக்கும் பயப்படாதம்மா. நடந்த இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லு. தைரியமா இரு. அண்ணனா இருக்க வாமா போலாம். கான்ஸ்டபிள் சார் அங்க ஹாஸ்பிட்டல் அந்த பொண்ணு என்ன கண்டிஷன்ல இருக்காங்கன்னு தெரியல. நான் போட்டோகிராஃபரை வர சொல்லி போன் பண்றேன். அவங்க அங்க செத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஆட்டோ பிடிச்சு ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. சரிங்க சார். பயப்படுறியா? தைரியமா இரு. நான் இருக்கேன். என்ன வந்த வேலையை முடிக்காம போக மாட்டேன்னு சொன்னியே முடிச்சிட்டியா?
உண்மை எல்லாம் பயப்படாம சொன்னா அவ தப்பிச்சிடுவாளா? பாதிக்கப்பட்டவங்க சொல்றதுதான் உண்மைன்னு பார்லிமெண்ட் வரைக்கும் பேசுவாங்க. உண்மை எப்பவுமே ஜெயிக்காது மிஸ்டர் முரளி. 10 பேர் சொல்றத நம்புவாங்களா? நீ பொத்தால் சொல்றத நம்புவாங்களா? சார் 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 பாருங்க சார், உங்க எதிரில என்ன கொல்ல வரான் சார். அவன் ஓசி சோர் சாப்பிட வாயில்லாம பண்ணிருவேன். நீயும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்ட சார். போட்டோகிராஃபர் எப்போ வருவார் சார்? என்ன விஷயம்? இல்ல சார், ஹாஸ்பிட்டலுக்கு போய் தங்கச்சி எப்படி இருக்கான்னு போய் பார்க்கணும் சார். வருவார் வருவார். ஓ என்னதான் என்னமோ தெரியல அவளுக்கு, கீர்த்திய பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. கீர்த்திய மட்டும் அவளுக்கு பிடிக்கல, நம்ம யாரையுமே தான் அவளுக்கு பிடிக்கல. அம்மா சும்மா உளறாதம்மா. இப்ப என்ன நடந்துச்சுன்னு கேட்டா நீ வேற ஏதோ பேசிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி நடந்ததை சொன்னாதன இப்ப நடக்கிறது என்னன்னு உனக்கு புரியும்? நீ எப்ப கீர்த்தியை கல்யாணம் பண்ணிக்க போறன்னு சொன்னியோ அப்பையில இருந்தே வெண்மதியோட நடவடிக்கை மொத்தமா மாறி போச்சுடா. நீ முட்டத்துல பார்த்த வெண்மதி இவ கிடையாது. அவ மொத்தமாவே மாறிட்டாடா. எங்களை அவ ஓ எதிரில ஒரு மாதிரியும், நீ போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரியும் தான் நடத்துறா. கொடுமைன்னு சொல்லுவாங்களே, அத அனுபவிக்கிறோம்டா நாங்க. உள்ள ஆசைப்பட்டுட்டானேன்னு நாங்களும் பொறுத்துக்கிட்டு போறோம். பத்தாததுக்கு தன்னோட கடைசி காலத்தை கழிக்க நம்ம வீட்டுல கீர்த்தி வேற வந்து தங்கிட்டாளா. அவளை நாங்க பாத்துக்கிட்டது அவளுக்கு பிடிக்கவே இல்ல. கேன்சர்லயே செத்துடலான்னு இவ நினைக்கிற அளவுக்கு வெண்மதி இவளுக்கு டார்ச்சர் மேல டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். கீர்த்தி எப்ப தாலிதானத்தை பத்தி பேசினாலும் அன்னையில இருந்தே வெண்மதி இவளை ஒரு எதிரியாவே தான் பார்த்தா. எனக்கு தெரிஞ்சு வெண்மதி ஒரு நாள் அப்படி நடந்துட்டதா எனக்கு தெரியலையே. அதான் சொல்றோம்ல, நீ இருக்கிறப்ப ஒரு மாதிரியாவும் நீ போனதுக்கு அப்புறம் வேற மாதிரியாவும் நடந்துக்கிறான்னு. கோவில்ல நீ திடீர்னு தாலிதானம் பண்ண போறன்னு சொன்னதுதான் அவ இந்த மாதிரி நடந்துகிட்டதுக்கு காரணம். அப்படியே பார்த்தாலும் அதான் கீர்த்தி வேணான்னு சொல்லி அந்த விஷயம் நடக்கலையே. அப்புறம் என்னவா? மறுபடியும் நடக்காதுங்கிறது என்ன நிச்சயம் தான். அவ இந்த மாதிரி நீ இல்லாத நேரத்துல கத்தி எடுத்து குத்தி இருக்கான். இத நம்பர்தான் நம்ப கூடாதான்னு எனக்கு தெரியல. நீ பரப்ப உன் கண்ணு எதிரில தானே வெண்மதி கீர்த்திய குத்துனா. நீங்க சொல்ற காரணத்தை தான் என்னால நம்ப முடியல.
வெண்மதியை நேர்ல வச்சு விசாரிச்சாதான் உண்மை என்னன்னு தெரியும். ஸ்டேஷனுக்கு வரது இவ்வளவு நேரமா? நாங்க இன்னும் எஃப்ஐஆர் போட உட்கார்ந்துட்டு இருக்கோம். இன்ஸ்பெக்டர் கேட்டா யார் பதில் சொல்றது? சார் வரணும், ஒரே டிராபிக் சார். சரி சரி, சீக்கிரம் போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. அவங்க ரெக்கார்ட்ல ஏத்துனாதான் எங்களால உங்களை விசாரிக்க முடியும். ஏமா சித்ரா, இவர்கிட்ட எழுதி வாங்கிக்கோமா. வாங்க சார். சரி சார், எழுதி கொடுங்க. மேடம் என்ன எழுதி கொடுக்கணும்? கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீங்க தானே? ஆமா. அப்ப சொன்னதா அப்படியே எழுதி கொடுங்க. எஃப்ஐஆர் போடணும். சரி சார், விடுங்க சார். எழுதுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு எழுதுங்க. பொய்யா இருந்தா நாளைக்கு உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். சொன்ன எல்லாமே பொய் தான். இதுல எக்ஸ்ட்ரா பொய் நாளைக்கு என்ன பிரச்சனை வந்துடும் போகுது? நடந்த கிழக்கு அப்படியே எழுதியிருக்கேன். படிக்கிறப்பவே உங்களுக்கே கஷ்டமா இருக்கு பாருங்க. உனக்கு கஷ்டம் இல்ல, எனக்கு கஷ்டம் இல்ல. யோ கான்ஸ்டபிள், இப்ப நீட்டியா? நீ நீட்டுற இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுவான். இவனை ஒரு வழிக்கு கொண்டு வரதுக்குள்ள ஒரு லத்தியே ஒடிச்சு போச்சு. யோ இங்க வாயா. அவன் கேஸ் எஃப்ஐஆர் போட்டாச்சுல? போட்டாச்சு சார். இது என்ன கேஸ்? வீட்டுக்குள்ள இருந்த பொம்பளைங்களுக்குள்ள நடந்த சண்டை சார். வீட்டுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாளுகளா? சார் அடிச்சுக்கிட்டது மட்டும் இல்ல, கத்தி குத்து வரைக்கும் போயிட்டாங்க. ஓ, அவ்வளவு பெரிய வீர தீர செயலை செஞ்சது யாரு? மா இங்க வாமா. நம்பவே கஷ்டமா இருக்க. இவ கத்திய தூக்குறதே கஷ்டம், இதுல இவ குத்திருக்காளா? ஆமா, அந்த பொண்ணுக்கு என்னாச்சு?
சார் அவங்க உயிருக்கு ஆபத்தான நிலமையில ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாக்க நோஞ்சா மாதிரி இருந்துகிட்டு என்ன வேலை பண்ணிருக்க சார் நான் குத்தல சார் சார் இவ குத்துனத பார்த்தவன நான் குத்துக்கல் மாதிரி இங்க நிக்கிறேன் உங்க முன்னாடி இப்படி போய் சொல்றா பாருங்க சார் இவ யாரு சார் அந்த வீட்ல இருந்தவர் சார் இவர்தான் உங்களை அடைச்சு வச்சிட்டு நமக்கு ரிப்போர்ட் பண்ணார் சார் யோ ரிப்போர்ட் பண்ணிட்டீல அப்புறம் எங்க என்ன வேலை நாங்க தான் விசாரிச்சிட்டு இருக்கோம்ல இதுல நீ என்ன குறுக்க நின்னுட்டு போய் அந்த பக்கம் ஏன் குத்துன இல்ல சார் ना कुत्तल अप्पो कत्ती आदमी आवंद कुत्ती की जा रेडी कत्ती सही से ले रहने के लिए कोड़ा पटरा लाव को पीटी हाँ यिल्ले सर ना अगर सोल्ले वर नहीं इंगे पारे निया उत्तर के टाव वोड़ा मुले यंदे सेदरा मुला में जेल को पोई कल्लू वड़े चिक कड़ी दिखे ना यिल्ले ने वशिका वोड़ा के इंगे समाधि दा उम्मीद உண்மைய நீயா ஒத்துக்கிட்டு உயிர் பழச்சு போறியா இல்ல இங்கேயே உயிர் விட போறியான்னு நீயே முடிவு பண்ணிக்க ஓரமா நின்னு யோசி ஹ்ம் யோ காட்சபல் சார் வர சார் ஹ்ம் பெண்மதி செத்தா